Media Family, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வொர்க்கவுட்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 5 எஃபெக்டிவான ஆப்ஸ் வொர்க்கவுட் தான் பார்க்க போறோம். இந்த 5 வொர்க்கவுட்ஸ் பண்றதனால என்ன பெனிஃபிட் அப்படினு கேக்கலாம். Make sure you will get a flat belly in 30 days. 30 நாள்ல இது எப்படி சாத்தியம் அப்படி நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். நாம இப்போ வொர்க்கவுட்ஸ் 3 செட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் மெசேஜ் வரும். வாங்க இப்போ நம்ம ஆப்ஸ் வொர்க்அவுட் குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ட்விஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை நான் வந்து 10 நம்பர் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுங்கிறத நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீயே ஃபோல்டு பண்ணி இந்த பொசிஷன் வந்துடுங்க. லெக்கை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் வரணும். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஹேண்டை இப்படி வச்சுக்கோங்க, சைடில் கொண்டு வந்துடுங்க. 1 கீழே லேண்ட் ஆகக்கூடாது. 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ எஃபெக்டிவாக ஆப்ஸ் ஒர்க் அவுட் இருக்கும். சூப்பராக இதை பண்ணுங்கள். செகண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஆப் சிசர் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். இதை ஃப்ளோரில் நம்ம படுத்துட்டு லோயர் ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸு. ஸோ லெக்கை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இதை கிராஸ் பண்ணி பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுவும் பார்த்தீங்கன்னா லோயர் ஆப்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். எத்தனை நம்பர் பண்ணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா சைட் பிளாங்க் வித் லெக் லிஃப்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து சைட் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போது இதே பொசிஷன் வந்துடுங்க. ஹெட்டில் கை வச்சுக்கோங்க. லெக்கை லிஃப்ட் பண்ணும்போது இங்கே கிரன்ச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 சேம் ஆப்போசிட் சைட் இப்படி கை வச்சுக்கோங்க. இந்த லெக் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஹேண்ட் ஹெட்டில் வச்சுட்டு இது பிளாங்க் பொசிஷன் வந்துடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இது ஆப்ஸோட சேர்த்து நம்மளோட ஆப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டைட் ஆகும். அதை ரியலைஸ் பண்ணுவீங்க பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பிளாங்க் பொசிஷனில் ஹிப் டிப்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாங்க் பொசிஷன் வந்துடுங்க. இதில் வந்துட்டு நம்ம ஹிப்பை லெஃப்ட் அண்ட் ரைட் ட்விஸ்ட் பண்ணி ஃப்ளோர் பக்கம் கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஆப் சிட்டப்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து கட்டில் இருக்கும். அந்த கட்டிலில் போயிட்டு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி படுத்துக்கோங்க. உங்கள் நீ வரைக்கும் ஃபோல்ட் ஆகிற மாதிரி கட்டிலில் போயிட்டு காலை வச்சுக்கோங்க. ஹெட்டில் கையை வச்சுட்டு இதை ரைஸ் பண்ணி அந்த நீயில் போய் நம்ம எல்போ டச் ஆகணும். 1 2 3 4 5 6 7 8
9, 10. ஸோ இந்த மாதிரி வந்து 10 நம்பர்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 15லேருந்து 20 நம்பர்ஸ் வரைக்கும் பண்ணணும். இதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் எப்போ பண்ணணும், ப்ரீத் அவுட் எப்போ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்பெல்லாம் நம்மளோட ஆப்ஸ் மசில் ஸ்க்யூஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ப்ரீத் அவுட் பண்ணணும், நம்ம ரிலீஃப் ஆகும்போது ப்ரீத் இன் பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சிருப்பீங்க, என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் டெய்லி பண்ணால் என்னோடய ஆப்ஸ் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரி டெய்லி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டாவது நீங்கள் பண்ணலாம், டெய்லி பண்ணாதீங்க. அப்புறம் நான் இதை மட்டும் பண்ணால் போதுமா எனக்கு குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதை மட்டும் பண்ணக்கூடாது. இது கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், 3-5 liters வாட்டர் இன்டேக் எடுக்கணும், 7-8 hours ஸ்லீப்பிங் இருக்கணும். இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் டயட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக இது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக 30 days ரிசல்ட் வரும். இந்த 30 days அப்படிங்கிறது 1 month அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 30 classes நீங்கள் பண்ணியிருக்கணும், இந்த ஒர்க் அவுட்டை 30 days நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணணும், எவ்வளோ செட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கும். நீங்கள் 15-20 reps அதாவது 15-20 நம்பர் பண்ணுங்கள். அப்புறம் 3-4 sets வரைக்கும் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சா போதும் அப்படிங்கிறவங்க 3 sets பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா எஃபெக்டிவாக நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 sets பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். லவ் யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.